இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ஆஃப்டர்நூனு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான், உங்களுக்கு சும்மா ஒரு கிளான்ஸ் காட்டலாம் அப்படின்னு. இன்னைக்கு மெயினாக நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, மீன் வறுவல் தான், அப்புறம் ஒரு மொட்டை சாம்பார், ஜஸ்ட்டு பருப்பு சாம்பார்னு சொல்லுவாங்க, இல்லை மொட்டை சாம்பார்னுவாங்க, கிள்ளி போட்டு சாம்பார்னுவாங்க, அது மாதிரி வச்சுட்டு இன்னைக்கு வந்து செய்யலான்ற ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீன் என்ன பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், இது 1 LB, 1 LBனா 1/2 kg. அதே மாதிரி இது வந்து கிழங்கா மீன். ஸோ இந்த எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மசாலா போட்டு வச்சுட்டேன். ஸோ சங்கராக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இது போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை தவிர நான் வஞ்சரமும் வாங்கியிருக்கேன், ரோகும் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க, இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 times மீன் வரும், ஃப்ரெஷ் மீன் இந்தியாவிலேருந்து வருது. இதில் வந்து சொல்லுவாங்க எப்போ வருது, எந்த டைமிங்கு, என்ன ரேட்டு இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டருக்கு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு $10 வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணிங்களோ ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு என்னென்ன மீனுன்றதை நம்ம போய் அந்த டேட்டுக்கு அந்த டைமில் போய் வாங்கிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ரோகு. ஸோ எல்லாமே 1 LB தான் இருக்கும். இந்த 1 LB வந்து $10 to $15 இருக்கும். இந்த ரோகு வந்து இது, இது வந்து வஞ்சிரம், இது சங்கரா, இது வந்து கிழங்கா. ஆல்ரெடி கொஞ்சம் இதே மாதிரி பாதி செட் ஆஃப் மீன் வந்து நைட்டே எடுத்து இது பண்ணியாச்சு, இப்போ வந்து எடுத்து இது பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம் டீட்டெயிலாக. ஸோ இப்போ மசாலா போடலாம் அதுக்கு சங்கராவுக்கு. ஸோ இங்கே இருக்கிற சங்கரா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், வந்து ரெட் ஸ்னாப்பர்னுவாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வரனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சங்கராவாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மசாலா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று, 2 பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் வந்து சீரகம், அப்புறம் வந்து லைட்டாக பெப்பர். பாருங்கள் இந்த கண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மசாலா வந்து நான் இதில் அப்படியே போடுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூளும் மஞ்சளும் உப்பும் போட்டுருவேன். போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியே நான் ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து இஞ்சி இடிச்சிருக்க, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சள், அவ்வளோதான். இதில் மட்டும் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறம் சீரகமும் மிளகும் லைட்டாக சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா மசாலா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மசாலா ஜஸ்ட்டு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மீன் வாங்கினா மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மீனாக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அந்த மீனோட டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. அது குழம்பு வந்து குழம்புலேயும் மீன் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரைலேயும் மீன் இருக்கனால நமக்கு வந்து ரொம்ப திகட்டி இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா ரெண்டுமே காரமாகவும் இருக்கும், மீன் குழம்புனா காராக இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரையும் உங்களுக்கு காராக இருக்கணும். அதனால மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு மொட்டை சாம்பாரோ இல்லை ரசமோ வச்சு ஒரு மீன் ஃப்ரை பண்ணிங்கன்னா மீனோட டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ மொட்டை சாம்பார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னுவாங்க, இல்லை வந்து வெறும் வெங்காய சாம்பார்னுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் மொட்டை சாம்பார்னுவாங்க. மொட்டை சாம்பார் ஒரு காய் எதுவுமே போடாமல் இருக்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் எடுத்தேன், இல்லை சின்ன வெங்காயம் போட்டிருந்தேன், அப்புறம் வந்து பருப்பு மஞ்சள், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் 2, அப்புறம் வந்து இல்லை சீரகம், இதெல்லாம் போட்டு நான் வந்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு எல்லாம் கடைஞ்சிட்டு இது வந்து செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரைஸை வச்சுட்டு இந்த மீனை வந்து வர வந்து வந்து பொரிச்சிடலாம் நம்ம, ஓகேங்களா. இதை நான் கடைஞ்சி வச்சிடுறேன் சைடில். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடியே அரைச்சி வச்ச மசாலா, இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள், மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி பவுட்ரு, அப்புறம் வந்து இங்கே உப்பு, இங்கே இருக்க உப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து அப்படியே நான் எடுத்து இந்த மசாலாவோட நான் அப்படியே ஃப்ரை பண்ணிடுறேன், சாரி அப்படியே மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஒர்க்கை இது பண்ணிடலாம். தேய்ச்சாச்சுங்க, ஓரளவு தேய்ச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாம்பார் நான் வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறேன், இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சோண்டு, சொல்லி தர வேணாம் கடுக்குலாம் எப்படி பண்ணுறது தாளிக்கிறது. இங்கே வரமிளகாய் கொஞ்சம், அதான்
அவ்வளோதான், முடித்தாச்சு. மொட்டை சாம்பார் ரெடி ஆச்சு நமக்கு. இப்போ இந்த மீனை வந்து பொரிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கா மீனை பொரிச்சிடலாம். எண்ணெய் காயுது, ஓகே. நமக்கு எண்ணெய் நல்லா சுட்டுச்சு பாருங்கள், நல்லா அண்ணல் அடிக்குது. இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதனால ஜஸ்ட்டு இதில் பிசைஞ்சிட்டு கிழங்கா மீன் ஃபஸ்ட் நம்ம கிழங்கா மீனையும் சங்கரை மீனையும் அப்படியே போட்டுடலாம் செட்டாக. ஸோ உங்கள் தோசைகளுக்கு எவ்வளோ எவ்வளோ வருதுன்றது தெரியும். இது தெலங்கா மீன் வந்து கிடைக்காது, அதான் சொன்னாங்க இந்தியா வந்து வரணும், நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் தெலங்கா மீன் அப்படியே செட்டாக போட்டேன், நம்ம இதுலேருந்து அப்படியே எடுத்து போட்டேன். வெத்திரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கரண்டியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, ஒரு குட்டி ரெண்டு நைஃபு லைட்டாக நைஃப் வச்சு அப்படி எடுத்துருக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு உடையாதுல எடுத்துலாமா மீனா? அடுத்த கட்டை போட்டலாமா? செஞ்சுட்டு நினைக்கிறேன். இதில் வந்து என்னென்னா, நம்ம க்ளீன்லாம் பண்ண வேணாங்க, அப்படியே கவரில் இருக்கோம் எடுத்து நம்ம ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி மசாலா போட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் போட்டிங்கன்னா நைட்டே நீங்கள் மசாலா போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் எழுச்சி தக்கல் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் வெந்துடுச்சு, உங்களுக்கு பெரிய வெந்துடுச்சு மாதிரி தெரியும், சிக்ஸ் மாதிரி நல்லா கவனமாக இருக்கும். இப்போ நம்ம பேக்கை எடுத்துகிட்டு அப்போ நம்ம வந்து சக்கரா போடுறோம். எடுத்தாச்சுன்னு இப்போ அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா சங்கரா போடுறோம். சங்கரா பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் 3 மீன் நல்லா பெருசாக இருக்குது, 4 மீன் நல்ல பெரிய மீனாக இருக்குது. இப்போ சங்கரா போடுறேன். கார காரமாக சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் எல்லாமே காரமாக நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ காரமாக சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி பிடிக்கும்ன்றது பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டேன், திருப்பி போட்டு கொஞ்சம் வந்து ஆயில் வச்சுக்கோங்க. நிறையா இருக்குதா பாருங்க, முட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு ஃபுல்லாக ஒட்டி வரும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. நான் கொஞ்சம் போய் எண்ணெய் ஊற்றுறேன். அந்த எண்ணெய் போட்டிங்கன்னா அந்த சாதம் செய்யறது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஃப்ரை பண்ணி முடித்தாச்சுங்க. சங்கரா வந்து இங்கே ரெடியாக இருக்குது.
இங்கே வந்து கிழங்கா ரெடியாக இருக்குது. இங்கே கொஞ்சோண்டு சாதம் வச்சு சாம்பார் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நான் இப்போ சாப்பிட போகிறேன்.